சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் புதன்கிழமை காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையின் இரண்டாவது டவரின் பின்புறம் உள்ள கல்லூரியில் பிரிவில் ஆக்சிஜன் சிலிண்டர் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வைக்கும் வரையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தால் புகை அதிக அளவில் காணப்படுவதால் கல்லூரியில் சிகிச்சை பிரிவில் சிக்கியுள்ள நோயாளிகளை மீட்கும் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியிலும் அருகாமை கட்டிடங்களுக்கு தீ பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் செய்து வருகின்றனர். தீ புகையால் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தீ விபத்து ஏற்பட்ட கட்டடங்களுக்கு அருகில் இருக்கும் நோயாளிகளையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீட்பு பணிகளை மேற்பார்வையை செய்து வருகின்றனர்.